என்னங்க இது இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இவ்வளோ சாக்லேட்டையும் இந்த நான்சி ஒருத்தியே சாப்பிட்டானா எல்லாம் சொத்த பல்லாயிருங்க அவள் தான் கேட்குறாங்கறக்காக இப்படி கிலோ கணக்கிலேயே துபாயிலிருந்து சாக்லேட் வாங்கிட்டு வருவீங்க அட என்னマனி இது எல்லாமே வந்து நான்சிக்கு இல்ல நான்சி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல எல்லாத்துக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹாய் அப்பா நான் இப்பவே போய் என் फ्रेंड्सுகளா கொடுத்துட்டு வந்தறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா சரிமா சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வந்திரு நான் நீ அம்மா மூணு பேரும் இப்ப வந்து ஒரு முக்கியமான வேலையா வெளியில போக போறோம் சரியா என்னங்க இது நேத்து தான் வந்திருக்கீங்க அதுக்குள்ள வெளியில போகணும்னு சொல்றீங்க உனக்கு வீட்டில் முடிக்க வேண்டிய வேலை ஏதாவது இருந்தால் முடிச்சிடுமா நம்ம வீட்டுக்கு முதல்ல நாலு ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி போடணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்கு நம்ம அங்கே தான் போகிறோம் என்னங்க இது நேற்று தான் வந்திருக்கீங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரி இருங்க நான் இந்த பாலை மட்டும் காய்ச்சி வச்சுட்டு வந்துடுறேன் நான்சி போன இடத்துல அரட்டி அடிச்சுட்டு நிற்காத நான்சி சீக்கிரமாக வந்துரு ஹை அப்பா வந்ததுலேருந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு பண்டி சிண்டு ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கீங்களா உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலான்னு சொல்லி தான் பண்டி வந்தேன் இந்த பண்டி எங்கள் அப்பா துபாயிலிருந்தே நிறைய ஐயா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ எடுத்துக்கோங்க மத்தவங்களுக்கு நான் கொடுக்கணும் நான்சியக்கா உங்க அப்பா வந்ததிலிருந்து உங்களை கையிலயே பிடிக்க முடியலக்கா ஒரே பிசியா இருக்கீங்க ஆமா இவ்வளவுதான் இருக்கு அவங்க கிட்ட உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு கூட மத்தவங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்தா போதும் நான்சி எங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதுமா ரோஸ்க்கு லில்லி புஷ்பா வெல்வெட் எல்லாத்துக்கும் குடு அவன் நான் நான் விளையாட வர மாட்டேன் ரோஸ் ரோ உங்க உன்னை பார்க்கவே முடியல ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு உங்க எப்படி இருக்காரு நான்சி எங்க அப்பாக்கு இங்க கிளைமேட் தான் ஒத்துக்கல பா மத்தபடி நல்லா தான் இருக்காரு சரி இரு எங்க அப்பா துபாயில இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு நீ எப்பவுமே உங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்தா சாக்லேட் கொடுப்பல்ல அதான் உனக்கு கொடுக்கலாம்னு வந்தேன் இங்க பாரு ரோஸ் எடுத்துக்கோ ஓ சாக்லேட்ஸா எனக்கு துபாய் சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும் थैंक யூ so much நான் ஓகே ஈவினிங் மீட் பண்ணலாமா பார்க்ல சாரி ரோஸ் நாங்க எல்லாரும் இப்ப வெளியில போறோம் டின்னர் எல்லாம் வெளியிலயே சாப்பிட்டு படம் பார்த்துட்டு வரலாம்னு எங்க அப்பா சொன்னாரு சரி நான் உன்னை நாளைக்கு வந்து பார்க்கற ரோஸ் ஹாய் நான் சி ஃபாரின் சாக்லேட்டா நானே உன்கிட்ட கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் உங்க அப்பா வேற என்னடா வாங்கிட்டு வந்தாரே இன்னும் ரெண்டு சூட்கேஸ் ஓபன் பண்ணவே இல்ல பப்ளி சாக்லேட் சூட்கேஸ் மட்டும் தான் நான் ஓபன் பண்ணேன் சரி நீ சீக்கிரமா உனக்கு எது வேணுமோ எடுத்துட்டு கூட நான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஏ இதுல ஒவ்வொண்ணு ஒவ்வொரு फ्लेவரா இருக்குப்பா ஒவ்வொரு பாக்கெட்லயே நான் ஒவ்வொண்ணு எடுத்துக்கிட்டுமா உன்கிட்ட தான் நிறைய இருக்கல்ல ஆ பப்ளி நான் எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மீதி இருந்தா உனக்கு கொடுக்கட்டுமா இப்போ ஏதாவது ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துக்கோ எல்லாமே நல்லா தான் இருக்கு இந்த இத வேணா எடுத்துக்கோ இதுதான் இருக்கல ரொம்ப டேஸ்டா இருக்கும் சரியா ஓகே நான்சி இட்ஸ் ஓகே थैंक यू so much மீதி இருந்தா என்கிட்ட வந்து கொடு பை நான்சி புஷ்பா புஷ்பா எங்க போனாங்கன்னு தெரியலையே レッド வெல்வெட் レッド வெல்வெட் என்னது இது ரொம்ப நேரமா கதவ தட்டிக்கிட்டு இருக்க யாருமே வர மாட்டேங்கறாங்க உள்ள தூங்கிட்டு இருக்கங்களா ஒருவேளை ஏய் நான்சி உன்கிட்ட நான் என்னடி சொன்னே போனால் போன இடத்துல நின்று அரட்டை அடிக்காதேன்னு சொன்னேன்ல ரொம்ப நேரமாக இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரடி அம்மா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேம்மா புஷ்பா மட்டும் கதவை திறக்க மாட்டேங்கிறா உள்ள டிவி பார்த்துட்டு இருக்காளான்னு தெரியலம்மா இருங்கம்மா அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் நல்ல கதையா போச்சு அவங்க எல்லாரும் நேத்து சாயந்தரமே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாங்க நாளைக்கு சாயந்தரம் தாண்டி வர்றாங்க அது தெரியாம நின்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா சீக்கிரமா எடுத்துட்டு இந்த பக்கம் வா நாளைக்கு அவங்க வந்தா கொடுத்துடலாம் அப்பா என்னப்பா கார் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கார் நான் பார்த்ததே இல்லப்பா என்னங்க இது மேலே ஓபன் ஆகுதே துபாய் துபாய் தாங்க ஏ நன்சி சீக்கிரமா போய் உட்காரு போடி நீ முதல்ல வாமா நீ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான்சி கடைசியா உட்கார்ந்துட்டோ பண்டி உங்க அம்மா கிட்ட சொல்லிரு பண்டி நாங்க வெளியில போயிட்டு வரோம் வரக்கே லேட் ஆகும் வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பண்டி ஆன்ட்டி நீங்க போயிட்டு வாங்க ஆன்ட்டி நானும் சிண்டுவும் வீட்டை பத்திரமா பாத்துக்குவோம் நீங்க போயிட்டு வாங்க ஓபன் பண்ணி இங்கே நின்னுக்கறேன் பா ப்ளீஸ் பா இந்த மாதிரி கார்ல எல்லாம் இங்க நிக்கவே முடியாது பா ஏ நான்சி பாத்து ஜாக்கிரதையா புடிச்சி நில்லடி என்னடி இது அண்ணா பாத்தீங்களா நான்சி அக்காவ புடிக்கவே முடியலனா அவங்க அப்பா வந்ததிலிருந்து இருந்து வெளியிலயே போயிட்டே இருக்காங்கனா அப்பா ஃபர்னிச்சர் கடைன்னு சொன்னீங்க இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கப்பா பா உனக்கு என்ன இப்ப ஃபாஸ்டா போகணும் அவ்ளோதானே சரி நல்லா டைட்டா புடிச்சி நின்னுக்கோ கீழே விழுந்துறாத அட கடவுளே ஏங்க அவ தான் சொல்றானா நீங்க இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்கீங்க எனக்கு பயமா இருக்குங்க கொஞ்சம் மெதுவா போங்க அட என்னமா நீ எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறா சீட் பெல்ட் போட்டுட்டு தான உட்கார்ந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு ஆகாது ஹாய் அப்பா இதுதான் நீங்க சொன்ன ஃபர்னிச்சர் கடையா ரொம்ப பெருசா இருக்கு வெல்கம் மேம் வெல்கம் சார் நீங்க தான ஃபோன் பண்ணிருந்தீங்க மேனேஜர் சொன்னாரு சார் உங்களுக்கு எல்லா ஃபர்னிச்சர்ஸும் காமிக்க சொல்லிருக்காரு எஸ் மேம் நான் தான் ஃபோன் பண்ணேன் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க என் ஒய்ஃப் வந்துருவாங்க அவங்க பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க இதுதான் ஃபர்னிச்சர் கடையா நம்ம ஊர்ல எல்லாம் மரத்திலேயே செஞ்சிருப்பாங்க இங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கே அட கடவுளே எல்லா ஃபர்னிச்சர் கிட்டயும் விலையை எழுதி ஒட்டிருக்காங்க ஏமா வெறும் பீரோ மட்டும் இருக்கா நோ மேம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்கு இந்த ஃப்ளோர்ல வந்து உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் மேலே ஃப்ளோர்ல வந்து சோஃபா எல்லாமே இருக்கு மேம் இந்த ஃப்ளோரில் வெறும் பீரோ மட்டும் தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னா டைனிங் டேபிளுக்கு தனி ஃப்ளோரு பெட்ரூமுக்கு தனி ஃப்ளோரா நல்லா தான் இருக்குது போங்க இது என்னம்மா இது விலை ஒன்றரை லட்சம்னு போட்டிருக்கு ஒன்றரை லட்சத்தில் எங்கள் ஊரில் வீடே கட்டிடுவோம் மேம் அது வந்து எல்லாமே இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்ஸ் இந்த ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணது நீங்கள் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு இது எவ்வளோ பெருசு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு எல்லாமே தெரியும் ஹை அம்மா இங்கே பாருங்கம்மா இதோட லாக் கீழே இருக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா நீ பேசாம இருடி இன்னும் அவங்க திறந்து கூட காமிக்கல அதுக்குள்ள புடிச்சிருக்குன்னு சொல்ற இப்படி சொன்னேன்னா அவங்க பத்தாயிரம் ரூபாய் விலை ஏத்திருவாங்க எல்லாமே பிக்சட் பிரைஸ் தான் நீங்க டிஸ்பிளேல என்ன பாக்குறீங்களோ அந்த பிரைஸ் தான் இது பாருங்க இந்த மாதிரி ஹேங்கர் வந்து நீங்க இந்த மாதிரி ஓபன் பண்ணி விட்டுக்கலாம் அது மட்டும் இல்ல மேம் இதுல நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு இங்க எல்லாம் வந்து ஃபுல்லா நீங்க வந்து ஹேங்கர்ஸ் மாட்டிக்கலாம் லெஃப்ட் சைட்ல பாருங்க ஜுவல்லரி வைக்கிறதுக்கு கண்ணாடி ஹேண்ட் பேக் அதுக்கப்புறம் ஷூஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு தனித்தனி ஷெல்ப்ஸ் இருக்கு என்னமா இது செருப்பு எல்லாம் கொண்டு வந்து பீரோல வைக்க சொல்றீங்க எங்கள் ஊர்லையெல்லாம் வாசல்லையே விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஒன்றரை லட்சங்கிறதே இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி இதில் ஒரு வீடே கட்டிடலாம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க வேற ஏதாவது பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு இருந்தால் காமிங்கம்மா அம்மா என்னம்மா நீங்கள் அப்பா தான் வாங்கி தரேன்னு சொல்கிறாரில்ல ப்ளீஸ்மா இதையே வாங்கிக்கலாம் அப்பா இந்த பிங்க் கலரே வாங்கி கொடுங்கப்பா மாலா நம்ம வீட்டில் தான் சரியான பீரோ இல்லையில இது விலை அதிகமாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மேம் இதையே பில் பண்ணிருங்க வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவர் பண்ணிடுவீங்கல்ல அட என்னங்க நீங்கள் இந்த நான்சி தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானா ஒன்றரை லட்சம் போட்டு பீரோவை வாங்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மொத்த ஃபர்னிச்சருமே ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்குள்ளே வாங்குங்க இருங்க நானே ஒன்று நல்லதாக பார்க்குறேன் இது என்னது இது இவ்வளவு சின்னதாக இருக்குது எழுபதாயிரம் போட்டிருக்கு இருங்க அந்த பக்கம் பார்க்குறேன் அட கடவுளே இது ஐம்பதாயிரமா என்னம்மா இது உங்கள் கடையில் எல்லாமே ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் இருக்குது பத்தாயிரம் இருபதாயிரத்தில் எதுவுமே இல்லையா நல்ல கடையாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க போங்க மேம் நான் ஏற்கனவே உங்கள் கிட்டே சொன்ன மாதிரி இது எல்லாமே இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்ஸ் மேம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்குது அது மட்டும் இல்லை மேம் ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு நாங்கள் ரீப்ளேஸ் கூட பண்ணி கொடுத்துருவோம் மேம் மழா சொல்றது கேளு நம்ம தான் நிறைய பணம் இருக்குல்ல தயவு செஞ்சு இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் வீரோவியே வாங்கு மேடம் இதை பில் பண்ணிடுங்க நான் சொன்ன மாதிரி டோர் டெலிவரி கொடுத்துருங்க மேம் ஓகே சார் லிஃப்ட் இந்த பக்கம் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டைனிங் டேபிள் இருக்கு சார் ஹாய் ஜாலி ஜாலி அம்மா அப்பா இதையே வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு வாங்கம்மா போய் நல்ல டைனிங் டேபிளா பார்க்கலாம் இதான் மேம் டைனிங் டேபிள் செக்ஷன் நீங்களே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அம்மா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா கண்ணை மூடிட்டு எடுக்கிற மாதிரி இருக்குமா எல்லாமே நல்லா தான் இருக்குது அந்த பக்கம் இருக்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்குறாங்க பார்க்கறக்கு சாதாரணமாக இருக்குது மேம் இந்த ஆரஞ்சு கலர் பாருங்க நாலு சேர் இருக்கு ஃபோர் மெம்பர் ஃபேமிலிக்கு இது கரெக்டாக செட் ஆகும் இது வந்து கிட்டத்தட்ட டென் ஷேர்ஸ் இருக்குது மேம் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் அந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா அது உங்களை மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் த்ரீ மெம்பர் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் மேம் அப்பா அப்பா இந்த ராஜா காலத்து டேபிள் மாதிரி இருக்கல்ல இதையே எடுத்துக்கலாம்ப்பா இதில் பத்து சேர் வருமாம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் அம்மா அம்மா இதையே எடுத்துக்கலாமா ரொம்ப நல்லா இருக்குமா ஏண்டி நான்சி எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா அதில் பத்து சேர் வருதுன்னு சொல்கிறாங்கடி அவங்களே சொல்கிறாங்க அது பெரிய ஃபேமிலிக்கு தான் செட் ஆகும்னு அத எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா நான்சி அது மட்டும் இல்ல நம்ம வீட்ல இடமும் இல்ல அதனால இப்போதைக்கு இந்த மூணு சேர் இருக்கிற டேபிள் எடுத்துக்கலாமா அதுக்கு அப்புறம் பின்னாடி பெருசா வீடு கட்டிட்டு எடுத்துக்கலாம் மேம் இந்த கிரீன் கலர் டைனிங் டேபிள் வித் 3 சேர்ஸ் இருக்கு இல்லையா இத பில் பண்ணிடுங்க இதையும் டோர் டெலிவரி பண்ணிடுங்க மேம் அப்பா செகண்ட் ஃப்ளோர்ல சோபா இருக்குன்னு சொன்னாங்க அதையும் பார்க்கலாம்ப்பா பா பரவாயில்லையே டைனிங் டேபிள் பீரோவை விட சோபா செட் நல்லாவே இருக்கு இங்க நிறைய கலெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்பா பாத்தீங்களா அம்மாவே ஒரு வழியா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா அந்த சோபா பிளஸ் டூ சேர்ஸ் அது வந்து இப்போ டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு சார் டிஸ்கவுண்ட்ல தான் செவன்டி தௌசண்ட் இல்லாட்டி அது ஒன் லேக் பிப்டி தௌசண்ட்க்கு கொடுத்துட்டு அதில் வந்து டுவெண்ட்டி பீசஸ் வந்துருச்சு சார் ஒரே ஒரு பீஸ் தான் பேலன்ஸ் இருக்கு எடுத்துக்கிறீங்களா அப்பா அப்பா அது வேண்டாம்ப்பா இங்க பாருங்க ரோஸ் வீட்ல இது மாதிரி தான் இருக்கு எனக்கு நைட்ல பேசாம நான் இதுலயே படுத்து தூங்கிடுவேன் ஆமாண்டி நீ டெய்லி அதில் தண்ணி ஊற்றுறது காஃபி ஊற்றுறது ஜூஸ் குடிக்கிறதுன்னு அதை அழுக்காக்கிட்டு அதை துவைக்க முடியாது புரியுதா அப்பா உட்காந்துட்டுருக்கிற சோஃபா தான் எடுக்கணும் நோ மேம் நீங்கள் அதை பற்றி பயப்படவே தேவையில்லை நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு லிக்விட் கொடுப்போம் அந்த லிக்விடை வந்து ஒரு கிளாத்தில் நினச்சி நீங்கள் ஜஸ்ட்டு வைப் பண்ணீங்கன்னா சோஃபா திரும்பவும் புதுசு மாதிரி ஆயிடும் அதனால் நீங்கள் அழுக்காகுங்கிறத பற்றி பயப்படவே வேண்டாம் மேம் அதே எடுத்துக்கிறீங்களா அட என்னம்மா நீயே எப்போவுமே விலை அதிகமாக இருக்கிறதே எடுக்க சொல்லிட்டு இருக்க அவள் உட்காந்துட்டு இருக்கிறது ஒன்றரை லட்சம் இருக்கு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது எழுபதாயிரம் தானே ஏங்க அதையே எடுத்துக்கலாம் சொல்லுங்க ஆமா மேம் நாங்க இதையே எடுத்துக்கிறோம் ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி மாதிரி தெரியுது பண்டியண்ணா என்னன்னா இது நான்சியக்கா அக்கா இல்லாதப்ப அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பார்சல் வந்திருக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியலையே பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல இருந்து வந்த மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து அவங்க ஊர்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன்னா அதுதான் பெருசா இருக்கு எனக்கும் தாண்டா தோணுது இந்த மாதிரி நம்ம ஊர்ல பேக்கிங் பண்ணவே மாட்டாங்க ஃபாரின்ல இருந்து கப்பல் அனுப்பிச்சு விட்டு இருக்காருடா அவங்க அப்பா இவ்வளவு பெரிய வேலையில இருக்காருன்னா நான்சி நம்ம கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா ஏய் அங்க பாரு நான்சிங்க வந்துட்டாங்க ஆண்டி வாங்க வாங்க உங்களுக்கே ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கா ஆண்டி நாங்க தான் அதை வாங்கி வச்சோம் ஆனா ஓபன் எல்லாம் பண்ணல அங்கிள் என்ன அங்கிள் இது இருந்து ஏதாவது பெருசா அனுப்பிச்சு விட்டு இருக்கீங்களா என்னடா இது எங்க வீட்டுக்காரர் துபாயில இருந்து ஏதோ அனுப்பிச்சி விட்டுருக்காரு அது மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க இறங்குடா அம்மா சிண்டு என் ஃப்ரெண்ட் தானா திட்டாதீங்கம்மா நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா நான் துபாயில இருந்தே ஒரு பெருசா ஒரு கட்டில் வாங்கி அனுப்பிச்சிருக்கேன் பிரிச்சு பாத்துருக்கலாம்ல அங்கிள் நாங்க சும்மா கெஸ் பண்ணோம் அப்படின்னா உண்மையாவே துபாயில இருந்து கட்டில் வாங்கி இருக்கீங்களா என்ன அங்கிள் இது துபாயில இருந்து கட்டில் வாங்கி வர வச்சிருக்கீங்க நான்சி உனக்கு தாமா வாங்கிருக்கேன் சீக்கிரமா போய் பிரிச்சு பாத்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு போய் அப்பா உண்மையாவே கட்டில் துபாயில இருந்து வந்திருக்கா சூப்பரா இருக்குப்பா அட கடவுளே இது என்னங்க இது ராஜா ராணி படுக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி கட்டிலெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க அங்குள் உண்மையாவே இந்த கட்டில் சூப்பரா இருக்கு அதனாலதான் ஃபர்னிச்சர் கடையில கட்டில் மட்டும் வாங்க வேணாம்னு சொன்னீங்களா ஏய் பண்டி சிண்டு ரெண்டு பேர் வாங்க உட்கார்ந்து பார்க்கலாம் ஏ நான்சி என்னடா இது இங்கேயே வச்சு உட்கார்ந்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ஏங்க இத எதுக்குங்க இங்க தரந்து பார்க்க சொன்னீங்க வீட்டுக்குள்ள வெச்சி ஓபன் பண்ணிரலாம்ல பயங்கர தூசியா இருக்கு எல்லாரும் எடுத்துட்டு உள்ள வாங்க ஆண்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆண்டி எது எது எங்கங்க வைக்கணும் என்கிட்ட சொல்லிருங்க நானே கரெக்ட்டா பாத்து வெச்சிரறேன்

அட கடவுளே முதல்ல வீட்டை முதல்ல பெருசாக கட்டிட்டு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கணும் நான் சொன்னால் எங்கே கேட்குறாரு டே சிண்டு அந்த டைனிங் டேபிளை எடுத்து இங்கேயே போடுடா நான்சியக்கா இந்த டைனிங் டேபிள் ரெண்டு லட்சமாக்கா என்னக்கா இது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கு எங்க அம்மா எல்லாத்தையும் விலை அதிகமாவே சொல்லிட்டு இருக்காங்க சிண்டு டே சிண்டு உங்கள் வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள் மேலே ஏறி விளையாடுற மாதிரி இங்கேயும் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி உடஞ்சி போச்சு அப்புறம் உங்கள் பெரியமா கிட்ட தான் கேட்பேன் பார்த்துக்கோ ஆண்டி என்ன ஆண்டி நீங்க சும்மா என்ன மிரட்டிகிட்டே இருக்கீங்க ஒன்றரை லட்சம் போட்டு சோஃபா வாங்கிருக்கிறேன்னு சொல்றீங்க அது எப்படி ஆண்டி உடையும் உடஞ்சா அந்த கடக்காரங்க கிட்டயே போய் திரும்பி கேட்கலாம்ல அட கடவுளே இப்பதான் புதுசா வாங்கிருக்குது அதுக்குள்ள மேல ஏறி விளையாண்டுகிட்டு இருக்கானே இவன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிவ்வே கொஸ்டின் நான்சோட ஃபேமிலி மொத்தமாக என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க நேற்று ரேபிட் வீடியோவில் நான்சியோட அப்பா நான்சிக்கு துபாயிலிருந்து என்னென்ன கலர் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு கேட்டிருந்தோம் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லிருந்தீங்க கண்டினியூஸாக கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுற போஷிகா மிதாத்தா அம்பத்தூர் சென்னை இவங்கள தான் நேற்று கிவ்வே வினராக செலக்ட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ சோ மச் பாய்